கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளை. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த இந்த ரூட் இருக்கீங்கன்னா அந்த ரூட் கொஞ்சம் தூரம் வருது. ஒரு 400 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடில் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 40 ஃபீட் ரோடு, 30 to 40 ஃபீட் ரோடு, ஒரு நல்ல ரோடு, பெரிய ரோடு தான் உங்களுக்கு. இந்த ரோட்டில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம், ஒரு மேரேஜ் ஹால், ரன்னிங் மேரேஜ் ஹால் பார்க்க வந்திருக்கோம். இதுதான் அந்த மேரேஜ் ஹாலோட என்ட்ரன்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் வரும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. ஒரு 30 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி உங்களுக்கு இருக்குது. 37 அடி, சார் தப்பாக சொல்லிட்டு 37 அடி ஃப்ரண்டேஜ். 37க்கு 225 ஸ்கொயர் ஃபீட் வரும். 37க்கு 225 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லென்த்தாக போகும் உங்களுக்கு. இதில் வந்து 2 மண்டபம் இருக்குது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. கேட், ஒரு கார் பார்க் உள்ளே வர்றதுக்கு கேட் இருக்குது உங்களுக்கு. இதிலேருந்து உள்ள சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காங்க. இந்த சில பேர் வந்து உள்ளவே வந்து கல்யாணம் பண்ணும்போது பூஜை போடுவாங்க, அதுக்காக வந்து மாலை போட்டு இங்கேருந்தே கூப்பிட்டு போவாங்க. அதுக்காக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ். கீழே இருக்கிற 2 மண்டபம் இருக்குது, இல்லை கீழே இருக்கிற மண்டபம் வந்து 10 இயர்ஸ் ஓல்டு, மேலே இருக்கிற மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஓல்டு தான் வரும் உங்களுக்கு. இது வந்து அந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கான தனி வழி. மேலே மினி ஹால் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான வழி. ஆனால் லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு, லிஃப்ட் இருக்குது, இந்த இதுவும் இருக்குது உங்களுக்கு. உள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா பெரிய இட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க, 2 மண்டபத்துக்கும் 2 ஜென்ரேட்டர். ஒன்று வந்து 250 kV, இது 250 kV, அது 125 kV ஜென்ரேட்டரு இருக்குது உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. இது வந்து மண்டபத்தில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்திருக்கோம் உங்களுக்கு இல்லை. நல்லா ரன்னிங்கில் இருக்கிற மண்டபம் இது வந்து. இயர்லி வந்து 72 லட்சரூபா இன்கம் வந்த ஒரு மண்டபம். இப்போ கோவிட்னால அப்படியே கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறதால அவர் வந்து பேங்க் லோன் கட்ட முடியல, அதனால் அவர் வந்து இதை கொடுக்கணும்னு பார்க்குறாரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே வந்துட்டு லிஃப்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு, லிஃப்ட் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. உள்ள என்ட்ரன்ஸ், உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு கீழவே வந்து டைனிங். இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர் உட்காரலாம், 300 பேர் அட்டன் டைமில் உட்காந்து சாப்பிட்லாம். சென்ட்ரலைஸ் ஏசி உங்களுக்கு வந்து ஃபுல் ஏசி உங்களுக்கு, டைனிங் டேபிளே உங்களுக்கு வந்து ஏசி. ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, நல்லா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 300 பேர் வந்து அட்டன் டைமில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஹால் கெப்பாசிட்டி மேலே இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால். இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் உட்காரலாம் உங்களுக்கு, 500 பேர். ஒரு நாளைக்கு ரெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா வாங்குறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நாள் ரெண்ட்டு, ஒரு நாள் ரெண்ட்டுக்கு வந்துட்டு 65,000 ரூபா. மொத்தம் வந்து ஒரு 30 கார் பார்க் பண்ணலாம், பைக் வந்து ஒரு 100 பைக் பார்க் பண்ணலாம். அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து டைனிங் சப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. சேர்ஸ் எல்லாம், டேபிள்ஸ் எல்லாம், எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரன் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல கண்டிஷனில் ரன் பண்ணுறது தான். ஒரு 8 மந்த்தாக இந்த கோவிட் காலத்தால் அவங்களால் முடியல. இப்போ வந்து பேங்க்கில் லோன் பே பண்ணி ஆகணும், கிட்டத்தட்ட ஒரு 5.5 crore மேலே அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை அவங்க வந்து பே பண்ணி ஆகணும். இது வந்து உங்களுக்கு பாத்ரூம், இந்த இங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு பாத்ரூம் இது உள்ளே இருக்குது உங்களுக்கு. நீட்டாக அவங்களுக்கான பாத்ரூம் இருக்குது. திங்ஸ் இங்கே வந்து அவங்க வச்சுக்கலாம், திங்ஸ் வந்து அவங்க வச்சுக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கதவு இருக்குது, பின்னாடி திறக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ரூம் வந்து 2 ஸ்டோர் ரூம் வச்சுருக்கோம். நம்ம சும்மா ஒன்று பார்க்கலாம். இப்போ சின்ன ஸ்டோர் ரூம் தான், திங்ஸ் இந்த நீங்கள் கல்யாணத்தப்போ வந்து இந்த பழம் இதெல்லாம் வாங்கி வைக்கும்போது மளிகை சாமான்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டோர் ஐட்டம் அது, உங்களுக்கு ஸ்டோர் ஐட்டம் வைக்க வேண்டிய ரூமு. அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். கீழே வந்து லிஃப்ட் இருக்குது, ரெண்டு இதுக்குமே வந்து லிஃப்ட் இருக்குது. ஜென்செட் ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஜென்செட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து கீழே இருக்கிறது வந்து 65,000 ரூபா வாங்குறாங்க, மேலே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 35,000 ரூபா பர் டே வாங்குறாங்க அவங்க. மேலே இருக்கிறது, மேலே இருக்கிறது வந்து 300 பேர் உட்காரலாம், 80 பேர் சாப்பிட்லாம், அது மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்த்துடலாம். ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது, பக்கத்தில் வாக்கப்பட்டு சென்ஸ் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்டு வரும் உங்களுக்கு. நம்ம அப்படியே மாடியில் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு, லிஃப்ட் ரூமும் இருக்குது உங்களுக்கு. இது லிஃப்ட்டு, ரெண்டு மண்டபத்துக்கும் போகிறது லிஃப்ட் இருக்குது. நம்ம படிக்கட்டு வழியாகவே போகலாம் உங்களுக்கு, ஏன்னா வியூஸ் நல்லா பார்க்கலாம் உங்களுக்கு. இயர்லி நான் சொன்னது தான் உங்களுக்கு இன்கம் வந்து 72 lakh. அவர் செல்லர் வந்து ஃபீல் பண்ணார், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் எனக்கு இப்போ கட்டி ஆகணும் அப்படின்றத இதை சேல் பண்ணார். கொடுக்குறதுக்கும் அவருக்கு வந்து ரொம்ப மனசு இல்லாமல் தான் கொடுக்குறாரு, நல்லா போயிட்டுருக்குது பிஸ்னஸ்ஸு, கோவிட் இல்லைனா நாங்கள் விற்க வேண்டிய இதுவே இல்லை அப்படின்றாரு. பாப்போ இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள், மண்டபத்தை ரோட்டு தெரிஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் இப்போ இதை மண்டபம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை வாங்கி பண்ணலாம், இல்லைனா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ண ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே
பெருசாக சொல்கிற அளவுக்கு இங்கே கீழ்கட்டளை பக்கம் ஹாஸ்பிட்டல் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அது மாதிரி நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த பக்கம் போட்டிங்கன்னா சூப்பராக போகும் உங்களுக்கு. எல்லாமே இங்கே வந்து இந்த பக்கம் போகிறாங்க, குரோம்பேட்டை இப்படி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு, இந்த பக்கம் பெருங்குடி அப்போலோ, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தான் போவாங்க. ஃபேமஸாக ஒரு ஹாஸ்பிட்டல் பெருசாக பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக நல்லாவே போகும். மல்டிஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டிங்கன்னா நல்லாவே போகும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து மேரேஜ் ஹால் உள்ளே வந்திருக்கோம், ஹால் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்கு இந்த பக்கம் வெளியே வரலாம், லிஃப்ட்டுக்கு வந்து வரலாம், உள்ளே பார்ப்போம். இது வந்து இப்போ மேரேஜ் ஹால், கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேர் உட்காரலாம் உங்களுக்கு, 500 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹாலு. நல்ல டெக்கரேஷன் பாருங்கள், எல்லாமே நல்லா நீட்டாக கோவிட்னாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. எந்த டஸ்ட் இஸ்ட் எதுவுமே இல்லை. சென்ட்ரலைஸ்ட் ஏசி இது உங்களுக்கு. எல்லா சேர்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே புதுசாகவே இருக்குது உங்களுக்கு சேர்ஸ் எல்லாமே. இது ஸ்டேஜ் உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ், உங்களுக்கு ஸ்டேஜ் வியூ காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து இங்கே பவர் ஷெடோன், அதெல்லாம் டிசியில் தான் போயிட்டுருக்கு, ஜென்ரேட்டரில் தான் போயிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு சில இடம் வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேஜ் உங்களுக்கு, ஸ்டேஜ் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டேஜ் இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு. நல்லா லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பவர் இல்லைன்றதால உங்களுக்கு வந்து இது டிஜி செட் ஆன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த பக்கம் லைட் ஆன் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஆன் பண்ணால் நம்ம அப்படியே உள்ளே வந்து இந்த பக்கம் ரூம்லாம் இருக்குது பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு வந்து பாத்ரூம் இருக்குது. ஹால்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அவங்க பாத்ரூம் வந்து சின்னதாக டெம்பரரி பாத்ரூம். இப்போ மாப்பிள்ளை இருப்பா இறங்கி போகணும் அப்படின்னா டெம்பரரி பாத்ரூம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை காமன் பாத்ரூம் இங்கே இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மணமகன் அறை, மணமகள் அறை பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாப்பிள்ளை ரூம் பார்த்து, இதில் வந்து பாத்ரூம் வந்து அட்டாச்சாகவே இருக்குது உங்களுக்கு, அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி வந்து மணமகள் அறையும் இருக்குது, நீட்டாக இருப்பாங்க, நீட்டாக தான் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்து மணமகள் அறை இருக்குது. மேலே வந்து ஒரு 5 ரூம் 5 பாத்ரூம் தனியாக, கெஸ்ட்டு தங்கிறதுக்கு வந்து தனியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இது மணமகள் அறை, சாரி மணமகன் அறை, அதுதான் லேடிஸு. இதை வந்து இருக்குது, இதுவும் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் கிரில் போட்டு சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் காலி இடம் தான், பக்கத்தில் ஒரு ரோடு, அது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ரோடு, அது பக்கத்தில் வேறு ஒரு பில்டிங் அவங்க கட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 6 ரூம் இருக்குது, 5 ரூம் இருக்குது, இல்லை 5 ரூமு ப்ளஸ் வந்து 5 பாத்ரூம் தனியாக கட்டிருக்காங்க. இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணால் கூட, இப்போ கோவிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா ஸ்டார்ட் ஆச்சுன்னா இயர்லி வந்துட்டு 72 lakh இன்கம் வரும் உங்களுக்கு. மண்டபத்தை பொறுத்த வரைக்கும், இது ரூம் நான் பக்கத்தில் ரூம் காமிக்கிறேன், மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து செலவுகள் கிடையாது. நீங்கள் திங்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு சேலரி கொடுத்தாலே போதும். அது ஒரு ரூம், இது ஒரு ரூமு, இது உள்ள அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு ரூம் உங்களுக்கு, 1, 2 அந்த பக்கம் ஒரு 4, 5 ரூம் இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது லைனாக, இது ஒரு 5 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, 1, 2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு காமன். மொத்தம் 2 பொண்ணு மாப்பிள்ள பிளஸ் இந்த ரூம் சேர்த்து 6 ரூம் இருக்குது உங்களுக்கு. 5 பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே இப்போ அந்த மினி ஹாலை நம்ம போய் பார்த்துருவோம். இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், இந்த லைட்டிங் போட்டால் சூப்பராக இருக்கும், இன்டீரியர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங் போட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மண்டபம். இதுலேயும் பாருங்கள் லைட்டிங்கு, இது வந்து ஃபோக்கஸ் லைட், இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டுருந்தால் அந்த ஃபோட்டோஸ் வந்து அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல நீட்டாகவே இருக்குது, நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க உங்களுக்கு, ஜன்னல் வந்து நிறைய ஜன்னல் இருக்குது உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ இந்த மினி ஹால் மேலே இருக்கு இல்லைங்களா, அதையும் பார்த்துடலாம். அது வந்து 5 இயர்ஸ் ஓடு தான் நல்லா கட்டிருப்பாங்க அதுவும். அது அப்படின்னா லிஃப்ட் வழியாக கூட காமிக்கிறேன் நம்ம பார்க்கலாம். இது வந்து லிஃப்ட் இந்த பக்கம், லிஃப்ட்டுக்கு போயிட்டு நான் மேலே வந்துடுறேன், மேலே போயிட்டு அப்படியே காமிக்கலாம் லிஃப்ட்டு. இந்த பக்கம் மேலே வந்து கூட நீங்கள் வியூ வந்து பார்க்கலாம். லிஃப்ட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.48 kg 11% அட்டன் டைமில் போகலாம். நீங்கள் இந்த லிஃப்ட்டில் 11 பேர் போகலாம். Hello. Have a nice day.
மினி ஹால். மினி ஹாலோட என்ட்ரன்ஸுக்கு நான் சொன்னேன் அந்த பக்கம் வழி இருக்குன்னு சொன்னேன். பாருங்கள், எப்பயுமே வண்டிங்க நிறையா போகக்கூடிய ஒரு ஏரியா தான் அது. உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே நல்லா டெவலப் ஏரியா, இது வந்து ஒரு சிட்டி லெவலில் வரும் உங்களுக்கு, ரொம்ப கிட்ட உங்களுக்கு. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இதான் வியூ உங்களுக்கு. உள்ளே போகலாம். இதே ஒரு ஸ்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு. கீழே வந்து சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருந்தாங்க, மேலே வந்து ஸ்பிளிட் ஏசி போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸ்பிளிட் ஏசி வந்து பண்ணியிருக்காங்க, சுற்றி ஸ்பிளிட் ஏசி ஃபேன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது மினி தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் உட்காரலாம், 80 பேர் அட்டன் டைமில் சாப்பிட்லாம். அது மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் வியூஸ் பாருங்கள், நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதில் சுற்றி நல்லாயிருக்கு. அவர் சிலர் என்ன சொன்னார்னா, இந்த மண்டபம் தான் அதிகமாக புக் ஆகுனார். ஏன்னா உங்களுக்கு வந்து மினி ஹால், பார்ட்டி ஹால், எல்லாத்துக்கும் பர்த்டே எல்லாத்துக்குமே புக் பண்ணுவாங்க. எல்லா முகூர்த்தமும் புக் ஆகிற ஒரு மண்டபம் உங்களுக்கு. நீங்கள் ரெக்கார்ட்ஸ் வேணால் திருப்பி செக் பண்ணலாம். இது டைனிங் உள்ள, இது வந்து சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து லைட்டிங் இல்லை கொஞ்சம். மேலே கிச்சன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது. இது ரெண்டு ரூம் இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு. நீங்கள் விசிட் பண்ணும்போது வேணால் கிளியராக வந்து பவர் இல்லாமல் எடுக்க முடியாது உங்களுக்கு. இதுதான் ப்ரைஸ் வந்து, அதாவது லேண்ட் வந்து 9060 ஸ்கொயர் ஃபீட், 9060 ஸ்கொயர் ஃபீட்டு, 18000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இருக்குது உங்களுக்கு. டைனிங் ஹால் கீழே நான் டீட்டெயிலெலாம் சொல்லி, டைனிங் வந்து கீழே 300 பேர் இருக்கலாம், ஹாலில் 500 பேர். ஒரு நாளைக்கு 65,000 வாடகை வாங்குறாங்க. 30 கார், 100 பைக் நிறுத்தலாம் உங்களுக்கு. ஜென்செட் 250 kV இருக்குது, லிஃப்ட் இருக்குது, 125 kV இருக்குது. மேலே மினி ஹால் இப்போ டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.10, 9,10,000 கோட் பண்ணுறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.5 crore வந்து பேங்க்கில் இருக்குது. அது நீங்கள் பே பண்ணிடுங்க. மற்றது டீட்டெயில்ஸ் பேமெண்ட் ரிலேட்டடாக எல்லாம் நீங்கள் பேசணும்னா சிலர்கிட்ட பேசிக்கலாம். கம்யூனிகேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் இதுதான் உங்களுக்கு. 5.5 crore இருக்குது. பேலன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணாலும் பே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.